பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த ஃப்ராட் இருந்த ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நரக வேதனை அனுபவிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். எல்லாரும் என்ன தப்பான பொண்ணுன்னு எப்படி அசிங்கமா பேசுறாங்க தெரியுமா? எங்க எழில் ஆர்த்தி கல்யாணத்தை நிறுத்தி பணத்துக்காக எழில பிரெயின் வாஷ் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிப்போங்கிற பயத்துலதான் இப்படி ஒரு முட்டாள்தனமான வேலைய பார்த்துட்ட. நான் பண்ண பாவத்துக்கு கடவுள் எனக்கு எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் பத்தாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு கயல், ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு கயல். ஏய் நடிக்காத, மன்னிக்கிற மாதிரியா ஒரு காரியத்தை பண்ணிருக்க? உன்னை அப்படியே விட்டா அந்த கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டான். உன்னை உன்னை ஏதாச்சும் செய்யணும்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. என்ன கொன்னு இந்த உன் ஆத்திரம் தீர என்ன கொள்ளு, வெட்டி போட்டு. ஆனா நான் தான் அந்த சூரியாவை அனுப்பினங்கிற விஷயத்த மட்டும் யாருக்கிட்டே சொல்லிடாத கையில் பிளீஸ். உன்னை கை எடுத்து கும்பிட்டுக்கிற பிளீஸ். நிறுத்து, சும்மா அழுது போலி வேஷம் போட்டுட்டு இந்த நாடகம் எல்லாம் ஆடாத. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஐயோ கயல், என்ன நம்ப, நான் தப்ப உணர்ந்துட்டேன். இந்த விஷயம் மட்டும் எழிலுக்கு தெரிஞ்சது அவன் என்ன ஆடியோடு வெறுத்துடுவாம்மா. என் அம்மான்னு வாய் வார்த்தைக்கு கூட கூப்பிட மாட்டான். எனக்கு இருக்கிறது ஒரே பையன், அவனும் என்ன ஒரேடியா ஒதுக்கிட்டான். அப்புறம் நான் உயிரோட வாழறதுலயே அர்த்தம் இல்ல கயல். செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறதோட வலி உனக்கு தெரியாது. அதான் ரொம்ப ஈஸியா எனக்கு ஒரு அசிங்கத்தை உண்டாக்கிட்ட. உன்னை மன்னிக்க என் மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது. உன்னை என்ன 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 பண்ணலாம்? இப்ப கூட எனக்காக மன்னிக்கணும்னு கேக்கல, இந்த விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சா அவன் என்கிட்ட சண்டை போடுவான். என்ன மொத்த மொத்தம் எரிஞ்சிட்டு இந்த கல்யாணம் வேணாம் ஒண்ணு வேணான்னு போயிடுவான் கையில். என்னை விட எழில பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும். அவன் சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப சென்சிட்டிவா ரியாக்ட் பண்ணுவான். நான் உனக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், என்ன நடக்கும்னே தெரியல. ப்ளீஸ் கயல் புரிஞ்சுக்கோ. கயல் எழில்க்கும் ஆர்த்திக்கும் நல்லபடியா கல்யாணம் முடியணும்னா அப்படி நீ ஆசைப்பட்டனா இந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லாத கயல். என்ன பிளாக்மெயில் பண்றியா? ஓஹோ, தப்பிக்க வழி தேடுறியோ? ஐயோ அப்படி இல்ல இல்ல கயல். என்ன இந்த மாதிரி அவமானம் உனக்கு தேவையா? சின்ன பொண்ணு கால்ல விழுந்து மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்க, அடச்சி. ஆதிக்கம் காட்டுற சில ஆம்பளைங்களை விட இப்படி சக பொண்ண துன்புறுத்த நினைக்கிற உன்ன மாதிரி சில பொம்பளைங்க தான் பயங்கர டேஞ்சர். உன்னெல்லாம் சபையில நிப்பாட்டி நாக்க புடுங்கற மாதிரி நாலு கேள்வி கேட்டாதான் என் மனசு ஆறும். ஆனா எழில் அவன் எந்த பாவமும் அறியாதவன். அவனுக்கு கல்யாணம் ஆகணும்னு நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அவனுக்காக மட்டும்தான் இந்த விஷயத்தை இப்போதைக்கு நான் வெளியே சொல்லாம இருப்பேன். ஆனா எழில் கையால ஆர்த்தி கழுத்துல தாலி ஏறின அடுத்த செகண்ட் நீ என்ன கதி ஆகுறன்னு மட்டும் பாரு. எந்த காரணத்தை கொண்டு உன்னை நான் சும்மா விட மாட்டேன்.
என் ஒழுக்கத்தையும் நடத்தையும் சோதிச்சு பார்த்த உன்ன அந்த ஆண்டவன் சோதிக்காம விடுவான். ஆனா அவன் விட்டாலும் நான்